வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? திண்டுக்கல் அயலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை குட்டி கொண்டாந்துருக்கீங்க ஐயா? 15 குட்டி கொண்டாந்துருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை குட்டி வித்துருக்கீங்க ஐயா? 3 இருக்குதா ஐயா? பரவாயில்ல, 15 குட்டி கொண்டாந்து 12 குட்டி வித்துட்டாரு, 3 குட்டி பேலன்ஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் என்ன ரேட் சொல்லுதுங்க ஐயா? 5 ரூபாங்க. ஒரு குட்டி ஒன்றும் 5 ரூபா சொல்லுதுங்களா? சரிங்க, எவ்வளோனா ஃபைனலாக கொடுக்கலாங்க? 4 ரூபாய்னா கொடுத்துர்லாங்க. சரிங்க ஐயா. உங்க போன் நம்பருக்கு தெரியுங்களா? தெரியாதுங்க ஐயாவுக்கு. உங்க பேர் என்னங்க ஐயா? என்னங்க? மம்மானிராசுங்க. சரிங்க, உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுதுங்க? 80 வயசு ஆச்சுங்க ஐயா. 80 வயசுல பார்த்தீங்கன்னா குணத்தூர் சந்தை பாருங்க, காலையில் நேரத்துலேயே கொண்டாந்து திண்டுக்கல்லேருந்து இங்கேருந்து கொண்டாந்து குணத்தூர் சந்தைக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு திண்டுக்கல்லேருந்து இங்கே ஒரு 130 கிலோமீட்டர் இருக்கு. இங்கே கொண்டாந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறார் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடம் செம்மறி ஆடு தான் இருக்குங்க. செம்மறி ஆடு ஃபுல்லாகவே இந்த இடம் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது. குணத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு. வெள்ளாடு பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் நிற்கி, வெள்ளாடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது, போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளாடு ப்ளஸ் செம்மறி ஆடு ஃபுல்லாகவே கலந்து நடந்துகிட்டு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளாடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. குணத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு மட்டுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து சேல் ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து வெள்ளாடுமே ஒரு இடத்துல வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வீதி கூடுற சீமாரெலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. கடாய்கள்லாம் பாருங்கள், செம்பளி கடாய் வந்திருக்குது, அருமையான கடாய்கள்லாம் வந்துருக்குங்க. அண்ணா ஒத்தக்குதிரையிலேருந்து வர்றீங்க? பேருங்கண்ணா? பேர் மூர்த்திங்க. மூர்த்திங்க அண்ணா, இன்னைக்கு இந்த 3 குட்டி என்ன குட்டிங்கண்ணா? 3 குட்டிங்கண்ணா. 2 கடா குட்டி ஒரு பிறவு குட்டிங்க. என்ன ரேட் சொல்லுதுங்கண்ணா? 8 ரூபா. 3 சேர்த்து 8 ரூபா சொல்லுதுங்களா? சரிங்கண்ணா, சரிங்க. ஆனால் தனித்தனியானா எவ்வளோ சொல்லுதுங்க? சரி, 2.5 அப்படிங்கிற கண்டிஷனில் கொடுக்கலாங்க. சரிங்க, சரிங்கண்ணா. அண்ணா அப்படியே உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 73 73. சரிங்க. 333. சரிங்க. 167. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கங்க. அண்ணா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? திண்டுக்கல்லேருந்து வர்றீங்க. திண்டுக்கல் என்ன ஊருங்க? கொம்பேரிப்பட்டி. இங்கே குணத்தூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா கொம்பேரிப்பட்டிக்காரர் தான் அதிகமாக இருக்கிறீங்களாட்டாக்குதுங்க சேல்ஸுக்கு. இன்னைக்கு என்ன குட்டி கொண்டாந்துருக்கிறீங்க? நாட்டுக்குட்டி கொடியாட்டுக்குட்டிங்க. நாட்டுக்குட்டி கொடியாட்டுக்குட்டிங்க. அண்ணா கெடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? கெடாங்கண்ணா. கெடா குட்டிங்க. அண்ணா அது என்ன ரேட் சொல்லுதுங்க? 3700 சொல்லுதுங்களா? ஃபைனலாக என்ன ரேட்னா தரலாங்க? 32 33 கொடுத்துடலாங்க. ஓகேங்கண்ணா. அதுக்குண்ணா மறுக்கை. அது என்னண்ணா அப்படி? பிறவை. சரிங்க, கொடியாட்டு குட்டிங்க. சரிங்கண்ணா, 4 ரூபா சொல்லுதுங்க. ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுத்துருங்க? 3500 கொடுத்துடலாங்க. ஓகேங்கண்ணா, ஓகே. அப்படியே உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 98. சரிங்க. 43. சரிங்க. 70. சரிங்க. 33. ஓகேங்க, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க. சொல்லுங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். நீங்களும் திண்டுக்கல் தானுங்களா? ஊருங்க திண்டுக்கல்ல எந்த ஊருங்க? கொம்பேரிப்பட்டி. நீங்களும் கொம்பேரிப்பட்டி தாங்களா? குணத்தூர் சந்தையில் பூரா கொம்பேரிப்பட்டிக்காரர் தான் அதிகமாக இருக்கிறீங்க திண்டுக்கல் மாவட்டம். இன்னைக்கு என்ன ஆடு கொண்டாந்துருக்கிறீங்க? சேலங்கருப்பு 2ங்க. கொடியாடு 2ங்க. இதெல்லாம் என்னென்ன ரேட் சொல்லுதுங்க? 2 குட்டி 5000 சொல்லுதுங்க. சரிங்க, 4000. சரிங்க, 4 ரூபா சொல்லுதுங்க. 3500 கொடுத்துடலாம். சரிங்க, 9 ரூபா சொல்லுதுங்க. சரிங்க, 8000 கொடுத்துடலாங்க. ஓகேங்க, ஓகேங்க. அப்படியே உங்கள் நம்பர் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர் தான் நமக்கு மனப்பாடம் இல்லையா? அப்படிங்களா, மனப்பாடம் இல்லைங்களா? சரிங்க, நான் எடுத்துக்கிறேன் விடுங்க.